ஹலோ கைஸா, வெல்கம் டு கோட தமிழ் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது அண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பைத்தான் மாடியூலை பற்றி தான் பார்க்க போகிறோம். பைத்தான் மாடியூல் இல்லை, ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோங்க. இது யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஒரு ஒரு ஷாப் வச்சுருக்கவங்க, ஒரு ஒரு சூப்பர் மார்க்கெட், அப்புறம் ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து பல்க்கான இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ வந்து ஒரு அப்டேட் என்னோடய ஷாப்புக்கு வந்து நான் என்னோடய கஸ்டமருக்கு தரணும்னு நினைக்கிறேன்னா, அதை மெசேஜ் மூலயமா தரணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு 10,000 கஸ்டமர் இருக்காங்கன்னா 10,000 கஸ்டமருக்கும் ஒரே ஒரு கிளிக்கில் எல்லாருக்கும் ஒரே மெசேஜ் அட் அ டைமில் போயிடும். ஸோ அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஒரு டூலை யூஸ் பண்ணி அதோட ஏபிஐயை கால் பண்ணி அந்த மெசேஜ் அனுப்பணும். வெரி வெரி சிம்பிள், ஒரு 10 லைன் தான் அந்த கோடு. அந்த கோடை ரன் பண்ணால் போதும், ஸ்கிரிப்ட் ரன் ஆகிடும். ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபாஸ்ட் டூ எஸ்எம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது, ஃபஸ்ட்டு நம்ம அதில் சைனப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான், இது வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், www.fast2smms.com. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சைனப் கொடுங்க. சைனப் ரொம்பவே யூஸ்ஃபுல் ஈஸியாக தான் இருக்கும். தமிழ் கோடர் டேட்டா பற்றி இருக்கட்டும், நீங்கள் எது வேணுமோ அதே கொடுத்துருங்க. நான் வந்து என்னுடைய நம்பர் கொடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு 43@gmail.com. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு வந்து அந்த யூசர் நேம் கொடுத்துடணும், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துடணும், நம்பர் கொடுத்துடணும், அந்த ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்துடணும். ஜிமெயில் அக்கௌண்ட் எதுக்கு தரோனாக்க, உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் வந்து இதுதான் சப்மிட் கொடுங்க. ஃபஸ்ட்டு ஓடிபி வரும். இப்போ வந்து அந்த நம்பர் கொடுங்க, 888 இதான் நம்பர். ஸோ அதில் வந்து இப்போ பாஸ்வேர்டு வந்து ஓடிபி வந்துருக்கும். வந்துடுச்சு. ஸோ அதுக்கு வந்து என்ன பாஸ்வேர்டு வேணும்னா 9. ஸோ இதை நான் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு மெயில் வரும், வெரிஃபை நவுன்னு கொடுங்க. ஸோ வெரிஃபை நவுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வரும், எனக்கு வந்துடுச்சு. ஸோ அதை வந்து வெரிஃபை கொடுத்தீங்கனாக்க வெரிஃபை ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமேட்டா என்ன பண்ணணும்னா, சிம்பிள் ஸ்டெப் தான். அவ்வளோதான், இதுதான் நம்ம பேஜு. யூஸர் நேம் இங்கே வந்துடும், ப்ளஸ் வந்து எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக என்ன போயிடணும்னா, டெவ் யூபிஐன்னு இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, இதுதான் யூஐ பேஜு. அதில் டெவ் ஏபிஐயில் போயிட்டு ஏபிஐ கீன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் காப்பி பண்ணி, இதுதான் அந்த ஏபிஐ கீ. ஸோ இதுதான் முக்கியம். இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ மெசேஜ் வேணாலும் நீங்கள் ஃப்ரீயாக அனுப்பிச்சிக்கலாம். பல்க் அட் டைமில் அனுப்பிக்கலாம். உங்கள் கஸ்டமருக்கு வந்து ஏதோ ஒரு அப்டேட்டு இல்லை ஏதோ ஒரு ஆஃபரு நான் வந்து சென்ட் பண்ணணும், அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு ட்ரெஸ் ஷாப் இருக்குது, எதுனாலும் நீங்கள் வந்து ஒரு மெசேஜில் ஈஸியாக அனுப்பிடலாம். ஸோ அது எப்படின்னு சொல்லி பைத்தான் கோடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது காப்பி பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது பண்ணதுக்கப்புறமேட்டா பிச்சம் ஓப்பன் பண்ணிங்க. நான் ஆல்ரெடி ஆக்சுவலாக நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். நான் இப்போ வந்து இந்த கோடை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த கோடை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், நீங்கள் ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. யாருக்கு வேணாலும் இதில் என்ன ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு, அதுதான் ரொம்ப முக்கியம். இது வந்து ஏபிஐன்றதுனால இன்டர்நெட்டில் இருந்தால் போதும், நீங்கள் யாருக்கு வேணாலும் அனுப்பிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரெண்டு மாடியூல் வேணும். ஒன்று வந்து ரெக்வஸ்ட்டுன்னு சொல்லிட்டு, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா, அது எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். பிப் இன்ஸ்டால் ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அடுத்தது வந்து பிப் இன்ஸ்டால் ஜேசான் லிப்னு இருக்கும். டிஃபால்ட்டாகவே ஜேசான் இருக்கும், அப்படி இல்லைனாக்கே இதை இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ ஃபஸ்ட்டே எனக்கு ஜேசான் பில்ட் ஆகிடுச்சு, இது ஜேசான் லைப் வந்து பில்ட் ஆகலை. ஸோ ஜேசான் இருந்தாலே போதும். ஸோ அது ரெண்டுத்தையும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த யூஆர்எல் தான் முக்கியம். அதாவது இது என்ன யூஆர்எல்னா, இங்கே போனீங்கன்னா பல்க் எஸ்எம்எஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த இது டேஷ்போர்டு, இதுக்குன்னு ஒரு ஏபிஐ இருக்கும். ஏபிஐனால் பேக்கெண்டில் ஒர்க் ஆகுறது, பின்னாடி நீங்கள் அந்த போய் கிளிக் பண்ணுறதெல்லாம் தேவையில்லை. இது போய் சர்வரில் ஹிட் ஆகிடுச்சுன்னா இதுக்கு என்னென்ன நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கனாக்க
ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிக்கும். ஸோ இந்த யூஆர்எல் நீங்கள் நாம வச்சுக்கோங்க, இந்த யூஆர்எல் தான் வந்து பல்க் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சென்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா இதுதான் அதோட சென்டர் ஐடியோட கோட் FSTSMS, அதாவது ஃபாஸ்ட் எஸ்எம்எஸ். அவங்க அடுத்தது நீங்கள் மெசேஜ் என்ன வேணாலும், ஐ சப்ஸ்கிரைப் டு தமிழ் கோடர் யூடியூப் சேனல் அப்படின்னு போட்டிங்கன்னா, அடுத்தது லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னு டைப் பண்ணுவீங்க, ரவுட் வந்து பி. இந்த நம்பர் வந்து என்னன்னாக்க நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர் கொடுக்கலாம். இது என்னுடைய இன்னொரு நம்பரு. இப்போ நீங்கள் இன்னொரு நம்பர் கொடுத்தாலும் அது கரெக்டாக வந்து உங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ இந்த ஏபிஐ கீ வந்து நான் இன்னொரு லாகின் பண்ணேன், அதோடய ஏபிஐ கீ காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். எதை காப்பி பண்ணிங்கன்னா இந்த ஏபிஐயில் போய்ட்டு ஏபிஐ கீன்னு கொடுத்தீங்கன்னா, இங்கே காப்பின்னு கொடுத்தீங்கன்னா அதுதான் கீ. ஸோ இந்த ஏபிஐ ஜென்ரேஷன் கீ தேவை. அடுத்தது வந்து கண்டென்ட் டைப் வந்து, இதெல்லாம் வந்து ஏபிஐ கால்க்கு வந்து டிஃபால்ட்டானது. இதெல்லாம் கொஞ்சம் இப்போ வந்து பின்னாடி வர டியூட்டோரியலில் பார்க்கலாம். அடுத்தது கேட்ச் கண்ட்ரோல்லாம், நோ கேட்ச்னா எதுவும் கேட்ச்லாம் வந்து ஸ்டோர் பண்ண வேணாம் எடுக்க வேணாம்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். அடுத்தது வந்து இதுதான், இந்த ஒரு லைன் தான் வந்து ஆக்சுவலாக சென்ட் பண்ணுது, மீதெல்லாம் நம்ம சும்மா செக் பண்ணி பார்க்குறோம் மெசேஜ் சென்ட் ஆகிடுச்சா இல்லையான்னு சொல்லி. இந்த ஒரு லைன், அதாவது இந்த ஒரு லைன் போதும் நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கு. அதாவது அந்த போஸ்ட் மெத்தடு தான் வந்து ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் ரெக்வஸ்ட்டில். யூஆர்எல் வந்து என்ன யூஆர்எல் நம்ம கொடுத்துருக்கோம்னாக்க www.fast, இது பல்க். இந்த யூஆர்எல்ல டேட்டா வந்து என்னென்ன டேட்டானா, என்ன வந்து சென்டர் ஐடி போகணும்னு சொல்லி, அப்புறம் மெசேஜு லாங்குவேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருவோம். அடுத்தது வந்து ஹெட்டர்ஸ் வந்து இதுதான் ஹெட்டர்ஸ். ஆத்தரைசேஷன் கீ, இந்த யூசர் தான் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஐக்கு தெரியும், அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, யூசருக்கு யாருக்கும் தெரியாது. இது வந்து பேக்கெண்டில் நடக்கிறது. ஸோ இந்த நாலுத்துக்கு தான் நம்ம முன்னாடி எல்லாத்துக்கும் இன்புட் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து யூஆர்எல் கொடுத்துருப்போம், அடுத்து மை டேட்டானாக்க என்னென்ன டேட்டாலாம் நம்ம மெசேஜில் சென்ட் பண்ண போகிறோம், யார் யாருக்கு சென்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல கமா போட்டு நீங்கள் 10,000 நம்பர் கொடுக்கலாம், இல்லைனா லிஸ்ட்டாக வச்சுக்கிட்டு லிஸ்ட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி லிஸ்ட்டை பாஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு எக்ஸல் ஷீட்டில் போட்டு எக்ஸல் ஷீட்டை பாஸ் பண்ணலாம். அது லிஸ்ட்டு ஃபைல் ஹேண்ட்லிங்லாம் நம்ம வந்து பைத்தானோட டுட்டோரியல்லே பார்த்துருக்கோம். உங்களுக்கு இன்னும் டீப்பாக வேணும் இதுலேயே யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இது ரிட்டர்ன் மெசேஜ். ஸோ இப்போ இந்த ரெக்வஸ்ட் வந்து ஹிட் ஆனதும் நம்மளுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும், அது வந்து 200 வந்தாக்க 200 இல்லைனா அதில் வந்து என்ன டெஸ்ட்டு வருது, ரெஸ்பான்ஸில் வந்து என்ன டெஸ்ட்டு வருதுன்னு சொல்லி நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்காக தான் இந்த இது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக சென்ட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு தான் இது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன், என்எஸ் பல்க் ரன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். எஸ்எம்எஸ் சென்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஃபோனுக்கு, ஆக்சுவலாக ஃபோனுக்கு வர ஒரு டைம் ஆகும். இதோ பாருங்கள் எனக்கு வந்துடுச்சு, மேபி உங்கள் சவுண்டு தெரியும், என்னால் ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியல. இது யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகுது, 100% 200% ஒர்க் ஆகுது. எவ்வளோ பேருக்கு வேணாலும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் பண்ணலாம். என்ன மெசேஜ் அனுப்பியிருந்தோம்னா, டியர் யூசர் ஹாய், மெசேஜ் ஃப்ரம் சம்திங், சப்ஸ்கிரைப் டு தமிழ் கோடர் யூடியூப் சேனல். ஸோ இந்த மெசேஜ் தான் வந்து நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் ரெண்டு சிம்முக்கும் சென்ட் பண்ணேன், ரெண்டு சிம்முக்கும் வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் என்ன இன்ஃபர்மேஷன், அவங்க இந்த மெசேஜில் வந்து இப்போ நான் வந்து ட்ரெஸ் ஷாப்பில் வந்து 50% ஆஃபர் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேனாக்கா இதில் அனுப்பியே நீங்கள் அனுப்பிட்டீங்கனாக்கா வந்துடுவாங்க. அதே மாதிரி என்னோடய கிராசரி ஷாப், ஸ்டேஷ்னரி ஷாப் எதுனாலும், இல்லை என்னோடய ஸ்கூலே இருக்காங்க, ஸ்கூல் வந்து அவங்க நம்பர்கள் எல்லாருக்கும் வந்து நீங்கள் பண்ணோன்னாக்க மெசேஜஸ்க்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். இதெல்லாம் பே பண்ணணும் ஒரே கிளிக்கு தான், அந்த டேட்டாபேஸில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் அப்படியே போய்டும். அந்த டேட்டாபேஸ் எப்படி கால் பண்ணணும்னா, இதில் வந்து நீங்கள் அந்த ஃபைலை நீங்கள் கொடுத்துட்டீங்கனாலே போதும், ஸோ அது கால் ஆகிக்கும். ஸோ இது எல்லா ஆர்கனைசேஷனுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். யாருக்குனாக்க ஒரு பல்கான எஸ்எம்எஸ் வந்து அட் அ டைமில் சென்ட் பண்ணணும் வித் நோ காஸ்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய, இப்போ பாருங்கள் இந்த மாடியூல் வந்து இந்த ப்ராஜெக்ட்னால இந்த ரெண்டு மாடியூல் உங்களுக்கு தெரிஞ்சுது, ரெக்வஸ்ட்டு ஜேசான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் புதுசாக ஃபன்னான ப்ராஜெக்ட்லாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா மாடியூல்ஸ் பற்றி தெரிஞ்சுப்பீங்க, நிறையா உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். ஆக்சுவலி பைத்தான் வந்து இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்குது, நம்ம ஒரு ஒரு வீடியோவாக போடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்,
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுங்க. லைக் பண்ணுற ஒவ்வொரு லைக்குக்கும் எனக்கு வந்து வீடியோ இன்னும் நிறைய பண்ணணும்னு தோணும். ஸோ மறக்காமல் லைக் போட்டுருங்க. அவ்வளோதான். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த கோடை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். வேறு ஏதாவதுனா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.